பல்வேறு மாநிலங்களில் ஆட்சியை இழப்பதும் சில மாநிலங்களில் ஆட்சியை பிடிப்பதுமாய் இருந்தது காங்கிரஸ் கட்சி. அப்போதுதான் தெலங்கானா மாநிலத்துக்கான பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டார் அந்த நிர்வாகி. கட்சி கொடுத்த பொறுப்பை மிகப்பெரிய கடமையாக ஏற்று அந்த மாநிலத்தில் காங்கிரஸை மீட்டெடுக்கும் முயற்சியில் இறங்கினார். தன்னை போலவே ஆர்வமும் காங்கிரஸை மீட்டெடுக்க வேண்டும் என்ற எண்ணமும் கொண்ட மற்றொருவரை அந்த களம் அவருக்கு அறிமுகப்படுத்தியது. இருவரும் சேர்ந்து மாநிலம் முழுக்க சுழன்றன. மிகப்பெரிய சக்தியாக இருந்த சந்திரசேகர ராவை எதிர்த்து இளைஞர்களான இருவரும் என்ன செய்து விடுவார்கள் என்ற எண்ணம் பலருக்கும் இருந்தது. ஆனால் எங்கே சாதித்து விடுவார்களோ என்ற பயம் மற்ற கட்சிகளுக்கும் உள்ளுக்குள்ளேயே இருந்த சிலருக்கும் ஏற்பட இவரோடு சேர்ந்து செயலாற்றிய இளைஞரை மாநில தலைவராக கடும் எதிர்ப்பு கிளம்பியது. அப்போது தன்னுடைய பதவியை துச்சமென எண்ணி அந்த இளைஞர் மாநில தலைவராக வழிவிட்டார். கடைசியில் தெலங்கானாவை காங்கிரஸ் வென்றது. அந்த நிர்வாகி மாணிக்கம் தாகூர், அந்த இளைஞர் ரேவந்த் ரெட்டி. 1975 1 ஜூன் சிவகங்கை மாவட்டத்தில் பிறந்தார் மாணிக் தாகூர். இவர் முன்னாள் மத்திய அமைச்சர் சுதர்சன நாச்சியப்பனின் மூத்த சகோதரர் பகீரத நாச்சியப்பனின் மகன். பள்ளிப்படிப்பை தொடர்ந்து பெங்களூருவில் இளங்கலை மற்றும் LLB பட்டப்படிப்பை முடித்தார் அவர். காங்கிரஸ் பின்புலம் கொண்ட குடும்பத்தைச் சேர்ந்தவர் என்பதால் சிறுவயதில் இருந்தே அந்த சித்தாந்தங்களை ஏற்றே வாழ்ந்து வந்தார். இந்த நிலையில் 1994 கல்லூரியில் படித்து வந்த மாணிக் தாகூர் இந்திய தேசிய மாணவர் காங்கிரஸ் அணியில் தன்னை இணைத்துக் கொண்டார். தொடர்ந்து மாணவர் காங்கிரஸில் மாவட்ட பொதுச் செயலாளர், அனைத்து இந்திய தேசிய மாணவர் காங்கிரஸ் அணியின் பொதுச் செயலாளர், தலைவர் என்று பல பொறுப்புகளை வகித்தார். ராகுல் காந்தியுடன் சேர்ந்து பயணிக்கும் வாய்ப்பும் மாணிக் தாகூருக்கு கிடைத்தது. இப்படி மாணவர் அணியிலேயே பொறுப்புகள் வகித்து வளம் வந்த மாணிக்கு திருப்பு முனையாக அமைந்தது ஒரு சம்பவம். அக்காலகட்டத்தில் மத்திய அமைச்சராக இருந்த மாணிக்கின் பெரியப்பா சுதர்சன நாச்சியப்பனுக்கும் பா சிதம்பரத்திற்கும் இடையே ஒரு நல்ல நட்பு இருந்தது. ஆனால் ஒரு சில கருத்து வேறுபாடுகளால் இருவருக்கும் இடையே விரிசல் விட சுதர்சன நாச்சியப்பனை கட்சியில் ஓரங்கட்டும் பல வேலைகளில் ஈடுபட்டார் சிதம்பரம். இதனால் தனது அண்ணன் மகன் மாணிக்கை கட்சிக்குள் வளர்த்துவிடும் முயற்சியில் இறங்கினார் சுதர்சன நாச்சியப்பன். இதையடுத்து 2003 இந்திய காங்கிரஸ் இளைஞர் அணியின் பொதுச் செயலாளர் பதவி மாணிக் தாகூருக்கு கொடுக்கப்பட்டது. அதன் பிறகு சத்தீஸ்கர், மேற்கு வங்கம், ஹரியானா, கர்நாடகா, கோவா, தெலங்கானா மாநில காங்கிரஸ் தேர்தல் கமிட்டி பார்வையாளர் என பல பதவிகள் அவருக்கு வரிசையாக கொடுக்கப்பட்டன. கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு பொறுப்பிலும் கட்சியின் எண்ணத்தை பிரதிபலித்ததோடு வேலைகளை கச்சிதமாக முடித்தும் கொடுத்தார் அவர். இப்படி காங்கிரசுக்குள் மடமடவென வளர்ந்த மாணிக் தாகூர் ஒரு கட்டத்தில் காங்கிரஸ் தலைமையிடத்துக்கு மிகவும் நெருக்கமானவரானார். இந்த நிலையில் 2009 மக்களவை தேர்தலில் மாணிக் தாகூரை விருதுநகர் தொகுதியில் களமிறக்கியது காங்கிரஸ் தலைமை. முதல் தேர்தல் களத்தில் 3,07,187 வாக்குகளுடன் வெற்றி பெற்றார். தன்னுடைய முதல் தேர்தல் களத்தில் மாணிக் தோற்கடித்தது மூத்த அரசியல்வாதியும் மதிமுக தலைவருமான வைகோவை என்பதால் மக்கள் மத்தியில் கூடுதல் அட்டென்ஷன் அவருக்கு கிடைத்தது. முதல் வெற்றியால் குஷியுடன் மக்களவைக்கு சென்ற மாணிக் தாகூர் விருதுநகர் தொகுதிக்கு பல திட்டங்களை கவர்ந்து வந்தார். காங்கிரஸ் ஆட்சியில் இருந்ததால் தேவையானதை கேட்டு பெறவும் முடிந்தது அவரா. அதோடு கட்சியிலும் அவருக்கு அடுத்தடுத்து முக்கிய பொறுப்புகளும் கொடுக்கப்பட்டன. ஒரு துடிப்பான இளைஞராக செயல்பட்டவர் மீது சோனியா மற்றும் ராகுலின் நம்பிக்கை அதிகரித்தது. இதனால் மக்கள் மத்தியில் அவருக்கு பெருத்த ஆதரவு அதிகரித்ததை அடுத்து அவரையே மீண்டும் விருதுநகர் மக்களவை தொகுதியின் வேட்பாளராக 2014 களமிறக்கியது காங்கிரஸ் தலைமை. திமுகவோடு கூட்டணி இல்லாமல் அனைத்து தொகுதிகளிலும் தனித்து களம் கண்டிருந்தது காங்கிரஸ். அத்தேர்தலில் தமிழ்நாட்டின் பெரும்பாலான தொகுதிகளில் துளிர்த்த இரட்டை இலையே விருதுநகரிலும் துளிர்த்தது. அத்தேர்தலில் மாணிக் தாகூர் 38,482 வாக்குகளை மட்டும் பெற்று தோல்வியை தழுவினார். இந்த தோல்வி அவரை சற்றே சோர்வுற செய்திருந்தாலும் மீண்டும் புது தெம்புடன் தொகுதியில் வளம் வர தொடங்கினார். இப்படி இருக்க 2019 மக்களவை தேர்தல் நெருங்க மீண்டும் விருதுநகர் மக்களவை தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளராக களமிறக்கப்பட்டார் மாணிக் தாகூர். அத்தேர்தலில் மக்கள் அவரை கைவிடவில்லை. 470,883 வாக்குகளுடன் அத்தொகுதியில் பெரும் வெற்றியை ஈட்டினார் மாணிக் தாகூர். இதையடுத்து அவருக்கு நாடாளுமன்ற சட்ட மற்றும் நீதிக்குழு உறுப்பினர், சிவில் விமான போக்குவரத்து ஆலோசனை குழு உறுப்பினர், துணை மக்களவை சட்டக்குழு உறுப்பினர் பொறுப்புகளும் வழங்கப்பட்டன. மக்களவைக்குள் அடியெடுத்து வைத்த மாணிக் கொல்லம் சென்னை எக்ஸ்பிரஸ் ரயில் சிவகாசி நின்று செல்ல நடவடிக்கை எடுப்பதாக கொடுத்த தனது முதல் வாக்குறுதியை நிறைவேற்றி காட்டினார். இதையடுத்து கடந்த 2020 தெலங்கானாவில் காங்கிரஸ் கட்சியை வளர்க்கும் பொறுப்பு மாணிக்கு கொடுக்கப்பட்டது. அங்கு ரேவந்த் ரெட்டிக்கும் மாணிக்குக்கும் நெருங்கிய நட்பு உருவானது. அசுரபலம் மிக்க சந்திரசேகர ராவை எதிர்க்க வேண்டுமானால் ரேவந்த் போன்ற துடிப்பும் ஆர்வமும் மிக்க ஒருவரால் தான் முடியும் என நினைத்து அடுத்து வந்த 2023 சட்டமன்ற தேர்தல் வர ரேவந்தை முதல்வர் வேட்பாளராக முன்மொழிந்தார் மாணிக். இது காங்கிரசின் மூத்த தலைவர்களுக்கு புகைச்சலை ஏற்படுத்த என் தெலங்கானா பொறுப்பாளர் பதவியை வேண்டுமானால் எடுத்துக் கொள்ளுங்கள் என தலைமையிடமே பேசி பகீர் கிளப்பினார். தெலங்கானாவில் ரேவந்த் ரெட்டி தலைமையிலான ஆட்சி அமைய மாணிக் தாக்கூரே முக்கிய காரணமாக அமைந்தார். அவரின் இந்த பொறுப்பு
பொறுப்புணர்வு, தலைமையை ஈர்க்க ஆந்திர பிரதேசத்தில் காங்கிரஸை வளர்த்தெடுக்கும் தலையாய பொறுப்பை அவருக்கு கொடுத்திருக்கிறது காங்கிரஸ் தலைமை. இப்படி தலைமையிடம் கொடுக்கும் பொறுப்புகளை செவ்வனை செய்து முடிக்கும் ராகுலின் தளபதியாகவே வளம் வருகிறார் மாணிக். இந்த நிலையில்தான் 2024 மக்களவைத் தேர்தலில் மீண்டும் விருதுநகர் தொகுதியில் போட்டியிட மாணிக்கம் தாகூருக்கு வாய்ப்பு அளித்தது காங்கிரஸ் தலைமை. அவரை எதிர்த்து அதிமுக கூட்டணியில் தேமுதிக சார்பாக மறைந்த கேப்டன் விஜயகாந்தின் மகன் விஜயபிரபாகரனும், பாஜக சார்பாக ராதிகா சரத்குமாரும் போட்டியிட்டதால் ஸ்டார் அந்தஸ்தை பெற்று இருந்தது விருதுநகர் மக்களவை தொகுதி. தேர்தல் முடிந்து வாக்கு எண்ணிக்கையின் போது சில மணி நேரம் விஜயபிரபாகரன் லீடிங்கில் வந்து மாணிக்கம் தாகூருக்கு ஷாக் கொடுத்தார். ஆனால் இறுதியில் 4000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் மாணிக்கம் தாகூர். தமிழ்நாட்டிலேயே குறைந்த வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது விருதுநகர் தொகுதியில்தான். ஏற்கனவே 2 முறை விருதுநகரின் எம்பியாக நாடாளுமன்றத்தில் பல அதிரடிகளை செய்தவர் இம்முறை என்னென்ன சம்பவங்கள் செய்யப் போகிறார் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.